सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निरोधो अस्य अनुशयनम आत्मन सह शक्तिभिः मुक्तिरहित्वा अन्यथा रूपं स्वरूपेण व्यवस्थिति आभासश्च निरोधश्च यतश्च अध्यवसीयते स आश्रयः परमं परमब्रह्म परमात्मैति शव्यते यो आध्यात्मिकः अयम् पुरुषः सो एव आदिदैविकः यस्तत्र उभयविच्छेदः पुरुषो हि आदिभौतिकः एकं एकतराभावे यदा नोपलभामहे ஹிருதயம் தத்தையோ வேத ச ஆத்மா ஸ்வ ஆசிரய ஆசிரய இது வந்து முன்னுரை மாதிரி புராணத்தினுடைய பத்து லக்ஷணங்களை சொல்லி நமக்கு ஸ்ரீ சுகர் ஒவ்வொரு அஹ் இதுக்கும் டெபனிஷனை சொல்றார் அந்த லக்ஷணங்களுக்கு அஹ் சர்க்கஹா விசர்கா அப்படின்னு சொல்லி அதுல வந்து நிரோதகாங்கிறது என்னன்னா எல்லாமே போய் எந்த இடத்துல பகவானுடைய யோக நிதிரைக்கு பிறகு எல்லாமே லயம் அடையிறதோ அது முக்தின்னு சொல்லும் பொழுது அந்யதா ரூபம் மாயையா இருக்கக்கூடிய மாயையினுடைய பரிணாமங்களா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் அதற்கு அதை விலக்கி விட்டு ஹித்வா ஸ்வரூபேண அவஸ்திதிகிங்கிறது தான் உங்களுக்கு முக்தி ஆபாசம் நிரோதம் இது எல்லாமே என் எதை அதிஷ்டானமாக வைத்து கொண்டு இருக்கோ அதை வந்து பரபிரம்மான்னு சொல்றோம் பரமாத்மானு சொல்றோம் இது சப்தியதே இதுதான் வந்து இந்த பரமாத்மா தான் மேல உங்களுக்கு சிருஷ்டிகரமத்துக்கு இதுல இருந்துதான் வரப்போறது அந்த சிருஷ்டிக்ரமத்தை இனிமே எக்ஸ்பிளைன் பண்ண போறார் ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு அது என்னன்னா சில இடங்கள்ல அந்த அத பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கும் ஒத்து வராத மாதிரி இருக்கும் உங்களுக்கு அஹ் ரொம்ப எக்ஸாஜரேஷன் ஆகும் தோணும் சிலதெல்லாம் பாக்குறச்சே புராணம் புராணத்துல சொல்லிருக்குன்னு சொல்லி எடுத்துன்னு போயிடணும் அதனாலதான் இந்த ரொம்ப இந்த நீங்க இந்த பாகவத சப்தாகம் மாதிரி இடங்கள்லாம் பார்த்தேன்னா இத மாட்டா பரமாத்மாட்ட இருந்து மாயினால எல்லா விதமான பிரபஞ்சமும் உண்டாச்சுன்னு சொல்லி உற்றுருவாளு தவிர அதுக்கு மேல உங்களுக்கு வந்து இது இதுல இருந்து வந்தது அது அதுல இருந்து வந்ததுன்னு இங்க டீடைல்டா கொடுத்துருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டா பிகாஸ் இன்னைக்கு பல இது நமக்கு வந்து அஹ் வர மாட்டேங்கிறதுங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்றது இல்ல பட் அது அப்படியே நம்ம வந்து படிச்சுன்னு போவோம் என பாராயண கிரமத்துக்கு அது வேணும் அதனால அதை அப்படி படிச்சுன்னு போயிடலாம் இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கணும் லாஜிக் இருக்கா இல்லையா இல்லாஜிக்கலா இதெல்லாம் யோசிக்கிறத விட ஏகம் ஏகத்தர அபாவே எதா நோபலபாமகே திருதயம் தத்ர யோ வேத சஹா ஆத்மா ஸ்வ ஆஸ்ரய ஆசிரயா இது வந்து ஒரு ஒரு கேப்சியூல் மாதிரி நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒன்னு இல்லாத இன்னொன்னு கிடையாது இன்டராக்ஷனுக்கு நமக்கு வந்து பேசுறவா ஒருத்தர் இருந்தாதான் பதில் கூறுறவா இன்னொருத்தர் இருப்பா அந்த இன்டராக்ஷன் வேணும்னா நமக்கு வந்து ஆஹ் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ஏதோ சில பேருக்கு சரியா இல்லைங்கிறான் ஐ திங்க் உங்களோட இதுல பிரச்சனையா இருக்கலாம் சோ நமக்கு வந்து இன்டராக்ஷன் இருந்தாதான் ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருந்தாதான் தான் டீச்சருங்கிற ஒரு ஒரு அது இருந்தாதான் இருந்தாதான் வட்சத்துவம்ங்கிறது வர முடியும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் எக்ஸ்பெக்ட்ஸ் அனதர் திங் அதுதான் இந்த உலகத்தினுடைய விவகாரங்கள் எல்லாமே ஆனா நம்ம அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அது இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இல்லை அதுக்கு வேற ஒரு ஆசிரியம் கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கு விளங்குறது விளங்கறது ஆசிரியா லாஜிக் இருக்கா இல்லையாங்கிறது வேண்டாம் சோ இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் சம்திங் இஸ் நமக்கு வந்து ஒட்டி வரல இன்னைக்கு லாஜிக்குன்னு தோணினோம்னா மித்தியான ஈஸியா சொல்லி நம்ம வந்து முடிச்சுடலாம் அதை அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு சோ அடுத்தது இதுக்கு மேல வந்து சிருஷ்டிக் கிரமத்தை வர்ணிக்கிறார் ஆஹ் ஸ்ரீசுகர் புருஷோ அண்டம் வினிர்பித்திய எதா அசௌ ச விநிர்கதா ஆத்மனா அயனம் அன்பிக் அபஹா சுச்சிஹி இந்த இடத்துல முதல்ல இருக்கக்கூடியது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சுச்சிஹின் இருக்கிறது ஜலங்களுக்கு போகிறது த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு ஏன்னா ஆபஹாங்கிறது வந்து எப்பொழுதுமே நித்திய பகுவச்சனம் நித்திய ஸ்திரீலிங்கம் ஜலத்துக்கு ஒரு வேர்டு அது ஆபஹா ஆபஹா அதுல விபக்தி பகுவச்சனம் பார்த்தோம்னா அப்படின்னு வரும் அதுதான் இங்க வந்து வந்து அன்பிச்சன்னு அபஹா சோ முதல்ல அண்டன் விநிர்பித்ய மனுிருத்தில இருக்கு இந்த மாதிரி ஒரு தானே இந்த பிரம்மாண்டம்னு ஒரு அண்டத்துக்குள்ள அந்த புருஷன் ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதாகவும் அதை உடச்சிண்டு எதா அசௌ விநிர்கதா வெளியில் வரும் பொழுது அப்பொழுது ஆத்மனகா அயனம் அன்பிச்சன்னு தனக்கு ஒரு இருப்பிடம் வேணும்னு அவர் தேடிக்கொண்டு அபக சுச்சீகி அபகாட்சி நல்ல பவித்திரமாக இருக்கக்கூடிய அபகா ஜலங்களை ஜலத்தை அஸ்ராக்ஷித் சிருஷ்டி செய்தார் சோ விராட் புருஷனானவர் இந்த அண்டத்தை ஒடச்சிண்டு வெளியில வந்து அதை பிருத கிருத்திய வந்து ரெண்டாக பிரிச்சுண்டு வெளியில வரும் பொழுது இருப்பதற்கு வசிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் வேணுங்கிறதுக்காக அவரே வந்து ஜலத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு இருக்குமே அத்தியாத்மாதி விபாகம் பிரபஞ்சயன்னு எதுதா அஹம் த்வயா பிருஷ்ட வைராஜாத் புருஷாத்து ஈதம் எதா ஆசீத் தது உபாக்கியாசியே இது எது பிரதிஜாத்தம் தது உற்பத்தி பிரகாரம் ஆக முன்னாடி பரீட்சித் கேட்டர் என்ன வைராஜாத்து புருஷாத்து இந்த விராட் புருஷன் டேர்ந்து எப்படி இந்த சிருஷ்டியானது ஏற்பட்டது எப்படி எல்லாமே உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நீ கேட்ட கேள்விக்கு யதா ஆசியது தது தது உபாக்கியாசியே அது எவ்வாறு இருந்ததோ அதை நான் உனக்கு உள்ளதோ உள்ளபடி சொல்றேன்னுட்டு விட்டு பிரதிஜ்ய பண்ணார் ஸ்ரீசுகர் அதுக்கேத்தா மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அத்தியாத்மா ஆதி தெய்விகா ஆதி பௌத்திகான்னு சொல்லி அந்த சிருஷ்டி கிரமத்தை இத பேஸ் பண்ணி சொல்றார் சோ ஒவ்வொரு பார்க்கணும் எதுக்காக இந்த மூணுத்த வச்சிருக்கோம் ஜகத்து ஜீவன் ஈஸ்வரன் இந்த மூணுமே உங்களுக்கு ஆத்மஸ்வரூபம் பிரபஞ்சம்னு ஒண்ணுத்த கிரியேட் பண்ணும் பொழுது மூணு விஷயங்களா ஃபர்ஸ்ட் வந்தது ஜீவன் ஈஸ்வரன் ஜகத்து அததான் ஆதி தெய்வீகம் ஈஸ்வரன் ஆதி பௌத்திகம் அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம்ங்கிறது ஜெகத்து ஆதி தெய்வீகம் ஈஸ்வரன் அத்தியாத்மிகம்ங்கிறது ஜீவனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த மூன்றாக பிரிவினை ஆச்சு அதுக்கு மேல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு மூக்கு காது கண்ணுன்னு இருக்க மாதிரி ஜீவனுக்கு ஒரு கண்ணு மூக்கு காது எல்லாம் இருக்கு அதே போல மகாபூதங்கள்ல உங்களுக்கு ஆகாசம் அஹ் பிருத்திவி இந்த மாதிரி பல விதமான சாமான்களும் இருக்கு அந்த மகாபூதங்களினுடைய ஒரு சிருஷ்டியான இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே அந்த புருஷன் தேர்ந்து விராட்டுங்கிற ஒரு ஒரு விராட் ஸ்வரூபமான அந்த புருஷன் தான் எல்லாமே சிருஷ்டியாச்சு இந்த மூணுத்த பேஸ் பண்ணி சோ ஒவ்வொன்னும் சிருஷ்டியில சொல்லும் பொழுது நம்ம அதை அந்தந்த கேட்டகரியில போட்டுன்னு வந்துடலாம் இந்த அத்தியாத்ம விஷயக்கமான ஒரு சிருஷ்டி உற்பத்திய பத்தி இந்த இடத்துல சொல்றார் அதாவது மூக்க வந்து சிருஷ்டி பண்ணார் மூக்க உடைச்சுண்டு வேற ஏதோ ஜிக்வா வந்தது இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்தந்த ஒரு உருவத்தினுடைய ஒரு உற்பத்திக்காக அவர் சொல்றார் அந்தந்த ஒரு ஆர்கன்னுடைய உற்பத்திக்காக அவர் சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கணும் மேல வரக்கூடிய ஸ்லோகங்களை இப்போ சோ ஆஹ் ஆஹ் எது பிரதிஜாதம் தது உற்பத்தி பிரகாரம் ஆக ஸ்ரீ சுகர் நான் உனக்கு சொல்றேன் விராட் புருஷன் எப்படி உற்பத்தி ஆச்சுங்கிறத நான் சொல்றேன்னு சொன்ன அந்த அதை பூர்த்தி பண்றதுக்காக இந்த பத்தாவது ஸ்லோகத்தில இருந்து சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்கிறேன் புருஷகா இத்தியாதினா புருஷஹானா வைராஜகா அண்டம் விநிர்பித்திய வைராஜகா விராட் புருஷன் இந்த இடத்துல புருஷகா அண்டம் விநிர்பித்தியன்னு இருக்கு விராட் புருஷனானவர் இந்த அண்டம் பிரம்மாண்டத்தை உடைத்து கொண்டு உங்களுக்கு அண்டம்னு அது ஹிரண்மயமான ஒரு அண்டம்னு சொல்றோம் அதுதான் பின்னாடி பிரம்மாண்டம் உற்பத்தி ஆகறதுக்கு காரணபூதமான ஒரு அண்டமா இருக்கு அண்டம் அந்த எக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ல ஹிரண்மயம் கிடைச்சி நல்ல அப்படியே தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய ஒரு அண்டஸ்வரூபமா இருக்கு அதுக்குள்ள விராட் புருஷன் இருக்கார் அப்படின்னு மனுஸ்மிருத்தியிலையும் இதுலயும் இருக்கு ஸ்ருத்திலையும் இருக்கு உங்களுக்கு அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அஹ் அயனம் அயனம்ங்கிறச்சே ஸ்தானம் தான் இருப்பதற்காக ஒரு இடத்தை அன்பிச்சன்னு விமிருஷன்னு தேடிக்கொண்டு அவர் ஸ்வயம் சுச்சிகி தான் ரொம்ப பவித்திரமானவருங்கிறதுனால அந்த விராட் புருஷன் தன்னிடத்திலிருந்து இன்னொன்னு சிருஷ்டி பண்றார்னா அதுவும் உங்களுக்கு வந்து பவித்திரமாக தான் இருக்கணும் ஜலத்துக்கு வந்து ஜென்ரலி இயற்கையான ஒரு பவித்திரத்துவம்னு சொல்றோம் அதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து நம்ம வந்து பூரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இயற்கையாக ஒரு ஜலம் கிடைக்கிறது இன்னைக்கு வந்து அழுக்கு தண்ணிய சொல்லல இயற்கையாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிங் வாட்டர் அந்த மாதிரி ஒரு ஜலம்னு எடுத்துட்டோம்னா தீர்த்தோதகம் ஜ வன்னிச்ச நான்கத சுத்தி மருகத்தையும் இதுல பௌபூதி ஆஹ் உத்தராம சரித்திரத்துல சொல்லுவார் தீர்த்தோதகம் வன்னிகி அக்னி இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஒரு சுத்திங்கிறது வேண்டாம் சோர்ஸ் பாக்கணும் டெஃபினட்டா ஏன்னா ஸ்மசான அக்னிக்கும் யாகசாலையில இருக்கிற அக்னிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதை தூக்கிட்டு நம்ம வந்து யாகம் பண்ண போறது இல்ல ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய அக்னியை நம்ம வந்து யாகத்துக்கு உபயோகப்படுத்த மாட்டோம் சோர்ஸ பாத்துக்கணும் ஆனா அந்த அக்னி ஆஸ் சச் அத வந்து நம்ம சுத்தி பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாதுங்கிறது ஆனால் சுச்சீஹி அபஹா அஸ்ராட்சித்து சுத்தமான அபஹா ஜலங்களை கர்ப்ப உதக சம்யா இது வந்து அவர் கர்ப்பத்தில் அந்த நம்ம பிளசண்டானு சொல்றோம் இல்லையா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜலத்துல தானே வந்து அது இருக்கு அப்படின்னு தோன்றது ஜலத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள உட்காந்துருந்த ஆயிரம் வருஷம் ரைட்டா சோ சீத் அவாசீத் ஸ்வசிருஷ்டாசு சஹசிர பரிவத்சரானு தேன நாராயணோ நாம எதாபா புருஷோத்பவாக ஓகே ஒரே ஒரு நிமிஷம் தாசு அவாசியேத் சுஷ்டாசுசுஷ்டாசு தான் சிருஷ்டி செய்த அந்த ஜலங்களில் தாசு தாசு அந்த ஸ்வசிருஷ்டாசு தன்னால் சிருஷ்டி செய்யப்பட்ட ஜலங்களில் சஹசிர பரிவசரானு அவாத் சீத்து ஆயிரம் வருஷம் உள்ள இருந்தார் கர்ப்பத்துல ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த புருஷன் அந்த ஜலத்துக்குள்ள ஆயிரம் வருஷம் இருந்தார் தேன ஆகையினால் நாராயணா நாம ஏதாபா புருஷோத்பவாகுட்டு நாராயணங்கிற வேர்டுக்கு வந்து வியுற்பத்தி இங்க சொல்றார் எது ஆபஹா எந்த ஜலமானது புருஷ உத்பவாக நரனிடத்திலிருந்து அதாவது புருஷனிடத்திலிருந்து உற்பத்தியானவைங்கிறதுனால நார அப்படின்னு அதுக்கு பேரு அந்த நாராக டு ஜலங்களுக்கு பேரு அந்த ஜல ஜலமானது இவருக்கு புருஷனுக்கு அயனம் ஸ்தானம் இருப்பிடம்ங்கிறதுனால நாராயணகான்னு அவருக்கு பேரு சோ விராட் புருஷனுடைய எதுலே எத அதாவது யாரிடத்திலிருந்து சிருஷ்டியானவையோ இந்த ஜலம் அந்த ஜலமே அவருக்கு இருப்பிடமாக இருந்ததுனால நாராயணஹான்னு பேரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தோம்னா நா நாரங்கிற வேர்டே உங்களுக்கு நரனிடத்திலிருந்து வந்தவை அப்படிங்கிறோம் பாருங்க நரஹா தஸ்மாத் உத்பவா யாசாம் நாராயண நாராயண நாம நிருக்தியா ஸ்பஷ்டயதி அப்சு வாசம் ஜலங்களில் வாசம் செய்பவர் என்பதற்காக அவருக்கு வந்து பேரு ஜலத்துல வாசம் பண்றார்னா அந்த ஜலம்ங்கிற வேர்டு எங்க இருக்கு நாராயணத்துல அப்படின்னா நாராங்கிற வேர்டு வந்து ஜலம் அது ஏன் நாராங்கிற வந்திருக்குன்னா இவரிடத்துல இருந்து தான் வந்திருக்கு இந்த கேட்ச் டுவெண்ட்டி டூ சிச்சுவேஷன் மாதிரி அது அவரிடத்தில இருந்தே சிருஷ்டியான ஜலம் அதனால அதுக்கு நாரான பேரு அதில் வசிக்கக்கூடியவர்ங்கிறதுனால நாராயணான்னு இவருக்கு பேரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பேர் சுற்றா மாதிரி ஆயிடுறது இந்த இடத்துல காஸ் ஃபார் தேர் நேம் சோ நரஹா தஸ்மாத் உத்பவா யாசாம் தாஹா நாராஹா ஆபஹா நாராகான ஜலம் அயனம் அதுதான் அவருக்கு இருப்பிடம்னால நாராயணஹான பேரு அதுக்கு நமக்கு வந்து பிரமாணம் எடுக்கிற ஆபோ நாரா ப்ரோக்தா ஆபோவை நரசூனவகா ஆபா ஜலத்துக்கு நாராகான பேரு ஏன்னா நரசூனவகா நர புருஷ புருஷனுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால ஜலத்துக்கு நாராகான்னு பேரு நரசூனவகா அயனம் பூர்வம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜலமே அவருக்கு அயனம் இருப்பிடமாக அழுத்து இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்கடல்ல விஷ்ணு இருக்காருன்னு சொல்றோம் ஜலம் தான் அவருடைய வாசஸ்தானம்ங்கிறோம் அதனால நாராயணஹான் அவருக்கு பேரு சோ தேன நாராயண ஸ்மிருதா தாசு அவாத்சித் சுவசிருஷ்டாசு சஹசிர பரிவத்சரானு தேன நாராயணோ நாம உத் திரியம் கர்மச்ச காலச்சோ ஜீவையே அனுகிரா சந்தி ந சந்தி எது உபேட்சையா இதே கான்செப்ட் மூணாவது அத்தியாயத்துலயும் எங்கேயோ முன்னாடி பார்த்திருக்கோம் இதே ரெண்டாவது கந்தத்திலேயே வந்திருக்கு திரவ்யம் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரவ்யங்கள் படி பார்த்தோம்னா திரவியம்னு எடுத்துட்டு போறோம்னா நவ திரவியங்கள் அப்பு தேஜோ வாயு ஆகாஷ காலத்தையும் அங்க சேத்துருவான் கால திக்கு ஆத்மாவையும் சேர்த்துருவாரு ஆத்மா மனாம்சி நவைட்டும்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக ஏழு பதார்த்தங்கள் அவளுடைய ஒரு கிரமத்துல இங்க நமக்கு வந்து பகவான் உங்களுக்கு வந்து அந்த அப்புல வந்து இருந்து அப்போ அனந்தமா உங்களுக்கு வந்து அனாதிகாலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் திரவிய கர்ம காலம் சுவாவம் ஜீவன் இந்த அஞ்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனாதியா வரக்கூடிய விஷயங்கள் ஜீவனுங்கிறவ எந்த டைத்துல இருந்து சிருஷ்டி ஆனாங்கிறத நம்ம குறிச்சு சொல்ல முடியாது காலம்ங்கிறது எந்த டைத்துல இருந்து நமக்கு சொல்ல முடியாது பகவான் இருந்து இருந்த காலத்தில இருந்து பரமாத்ம ஸ்வரூபம் இருந்த காலத்தில இருந்து இவைகளும் இருந்திருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு அனாதிய சொல்றோம் அந்த அனாதின்னு அதை ஒத்துக்கலைன்னா கர்மாவையும் அனாதின்னு ஒத்துக்கலைன்னா எந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இந்த ஜீவன் எடுத்தான் செய்தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கர்மாங்கிறது சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும் யோசிச்சு பாருங்க இப்ப நான் வந்து ஒரு அனுபவிக்கிறேன் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறேனோ துக்கத்தை அனுபவிக்கிறேனோ அதை அனுபவிக்கும் பொழுது இது ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்த ஒரு காரியம்ங்க அத தூண்டுதலுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன தூண்டுறதே அது ஒரு சுபவாசனையோ அசுபவாசனையோ வாசனையோ தான் இருக்கணும் ஏன்னா சுபம் நம்ம வந்து நல்ல விஷயத்தை தோணாம நமக்கு வந்து நல்லதை பண்ண இல்ல அதனால சுகம்ங்கிறது ஏற்பட போறதில்லை அதை வச்சுன்னு நம்ம பின்னாடி அனுபவிக்க போறதில்லை அப்ப எந்த டயத்துல இருந்து ஆரம்பிச்சது இது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து இன்னக்ஸ்பிளிக்கபுளா போயிடும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா பின்னாடி பின்னாடி இதுக்கு முந்தின ஒரு கர்மா இதுக்கு முந்தின ஒரு கர்மா இதுக்கு முந்தின ஒரு கர்மான்னு போயிண்டே இருந்தோம்னா ஆனந்தியம் வந்துடுறது ஆகையினால கர்மாவ அனாதின்னு ஒத்துக்கிறோம் இது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கல எல்லாருமே இந்த மாதிரி அதாவது பகவானுடைய ஒரு லீலையில எல்லாரும் புஷ்டின் டு திஸ் பிளே கிரவுண்ட் நம்ம வந்து அவுட் அது என்ன அவனை புடிச்சுட்டாதான் நம்மளால அவன் அவன் பணிந்து அவ்வளவுதான் அவன் அருளால் அவன்தாள் பணிந்து நம்மள வர முடியும் ஏன்னா நம்ம எந்த பர்பஸுக்காக இந்த ஒரு உலகத்துக்கு வந்திருக்கோங்கிறத மறந்து விடுறோம் எத்தனையோ விஷயங்கள் நம்மளை வந்து ஆக்ட் பண்ணி அது வந்து நம்மள தான் இந்த விஷயங்களை நம்ம வந்து ஒரு அனாதின்னு ஒத்துக்கிறோம் திரவியம் கர்ம காலகா கர்ம செயல் க இங்க பாருங்க திரவியம்ங்கிறது உபாதான காரணம் மாயா மாயைங்கிறது உங்களுக்கு அனாதி கர்மாதீனி நிமித்தானி எந்த கர்மா நிமித்தமாக ஹேத்துவாக இருந்துட்டு நம்மள சில சுபங்களை பண்ண வைக்கிறதோ என் நல்ல காரியங்களை பண்ண வைக்கிறதோ கெட்ட காரியங்களை பண்ண வைக்கிறதோ அதையும் அனாதின்னு இது இதெல்லாம் எதுக்குன்னா கேள்விகள் நமக்கு வந்து ஒரு ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல புத்தியில வந்து ஒரு மென்டல் பேலன்ஸ் வர்றதுக்காக இதெல்லாம் சில விஷயங்களை வந்து அப்படியே உள்ளதை உள்ளபடி ஒத்துண்டோம்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் அவர் மென்டல் பேலன்ஸ் இல்லைன்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்குங்கிறத தான் நம்ம உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம் அனாவசிய டயத்தை அதுல வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அனுபவிக்கிறானோ அந்த ஜீவாத்மா இவைகள் ஸ்வபாவகா ஸ்வபாவகனா இந்த கேரக்டரோட இவன் பிறந்திருக்காங்கிற ஒரு ஸ்வபாவம் இத இதோடதான் நான் பிறந்திருக்கேன் அதனால நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் இந்த அவேர்னஸ் இருக்கிறச்சேயே நம்ம வந்து நம்மள சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம் அதனால சுவபம்ங்கிறது இட் இஸ் நாட் தி செட் இன் ஸ்டோன் தஞ்சாவூர் கல்வெட்டா இல்லையே அத நம்ம வந்து மாத்திக்க முடியும் வேணுங்கறது நம்மளே நம்மளுடைய லைப் பாத்தோம்னா நம்ம மாத்திக்கிறோம் ஆனா சில விஷயங்கள் நமக்கு வந்து அனாதையா வந்துருக்கு இந்த பல விதமான சுவாவங்கள் அதை கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டியும் நமக்கு கொடுத்திருக்காங்கங்கிறத நம்பணும் அது என்ன எதனுக்கிரகதா சந்தி எந்த பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய அனுகிரகத்தினால இவை அஞ்சுமே நமக்கு இருக்கின்றனவோ எது உபேட்சையா அவன் பார்க்கலன்னா இதெல்லாம் கிடையாது அவர் உபேக்ஷை பண்ணார்னா இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு காரியக்ஷம்கிறது கிடையாது அதாவது காரிய சாமர்த்தியம்ங்கிறது கிடையாது ஜீவாத்மா செயல்பட போறதில்லை அந்த பகவன் பகவானுடைய ஒரு அனுகிரகம் இல்லையே எனில் பரமாத்ம ஸ்வரூபம்னு ஒண்ணுத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அப்போ நமக்கு இந்த ஜீவன்ங்கிற ஒரு விஷயமும் கிடையாது காலன் காலம்ங்கிறதும் கிடையாது கர்மாங்கிறதும் கிடையாது அனுகிரத்த யாருடைய ஒரு கண்பார்வையினால் இந்த அஞ்சுமே மேல கூறியிருக்கிற அஞ்சுமே செயல்படுகின்றனவோ யாருடைய உபேட்சையினால் நமக்கு இந்த அஞ்சுமே செயல்படாமல் இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட அந்த புருஷகா ஏகா நானாத்வம் அன்பிச்சன்னு யோக தல்பாத்து சமுத்திதா வீரியம் ஹிரண்மயம் தேவோ திருதா அவர் ஒருவர் யாரு எதிரே சந்தி இந்த முன் கூறின திரவியம் கர்ம கால சுவாவம் ஜீவம் ஜீவன் இது எல்லாமே யாருடைய அனுகிரகத்தினால இருக்கோ அவர் ஏகா அவர் நானாத்வம் அன்பிச்சன்னு பௌசியாம் பிரஜாயேயே தீதி வாக்கியம் சத்தப்போ தப்பே அவர் யோசிக்கிறார் என்ன யோசிச்சர் சரி பகு சியாம் சியாம்னு நான் ஆவேன் பலதாக ஆகணும்னு ஆசைப்பட்டு கொண்டு நானாத்வம் அன்பிச்சன்னு பன்மை இல்லையா பலவாறாக இருக்க வேண்டும் என்ற தன்மை அந்த தன்மையை அன்பிச்சன்னு விரும்பியவராக யோக தல்பாத்து சமுத்திதா இத்தனை நேரம் வரைக்கும் அந்த ஜலத்துல ஆயிரம் வருஷம்னா உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்பேற்பட்டவர் அது யோக தல்பம் தல்பான படுக்கை யோகம் எனும் ஒரு பல படுக்கை அல்லது யோக நித்ரா அந்த யோக இருந்து சமுத்திதகா எழுந்தவராக வீரியம் ஹிரண்மயம் மாயையா திரிதா வியசிரிஜது மாயையா தன்னுடைய மாயையினால் சுவர்ணமயமான ஹிரண்மயம் வீரியம் அவருடைய அந்த சக்தியை கர்ப்பரூபமான அந்த தேகத்தை வீரியம்ங்கிறது இங்கே கர்ப்பரூபம் தேகம்ங்கிற ஹிரண்மயம் இவ பிரகாஷ பகுலம் தங்கம் போல ஜொலிக்க கூடியதான அவருடைய தேகம் விராட் புருஷனுக்கு தங்கமயமான தேகம் இருக்கு அதுதான் வீரியம் அவருடைய தேகம் அந்த தேகத்தை மாயையா மாயையினால் மாயை கொண்டு தன்னுடைய மாயா சக்தியினாலேயே மூன்று விதமாக பிரித்தார் அதுதான் இந்த ஆஹ் அத்தியாத்மிக ஆதி தெய்விக ஆதி அன்விச்சன் கத்தல்முத் வீரியம்ிண்மயம்ேவோ மாயசத்து ஆ அதாத்மம் ஆபூத்தம் அபூத்தம்வுருஷம் வீரியம்ித அபித துணு எப்படி எந்தவார ஏகம் புருஷம் வீரியம் ஏகம் பௌருஷம் வீரியம் ஒரே கர்ப்பரூபமான தேகமாக இருக்கக்கூடிய அந்த விராட் புருஷனுடைய அந்த தேகத்தை த்ரிதா யதா அபித்யத மூன்றாக எவ்வாறு பிரித்தாரோ அதை தத்து ஸ்ருணு கேளு நான் சொல்றேன் நீ கேளு அதுதான் இந்த சிருஷ்டி கிரமம் அது எப்படி அஹ் அதி தெய்வம் அத்தியாத்மம் அதிபூதம் ஈஸ்வரனிடத்திலும் ஜீவனிடத்திலும் பூதங்களிடத்திலும் ஜடவஸ்துக்களின் இடத்திலும் எவ்வாறு அவர் மூன்று விதமாக பிரித்தாரோ அதை சொல்கிறேன் அதிதெய்வம் அதிபூதம் அத்தியாத்மம்னு மூன்று விதமாக அவருடைய அந்த பௌருஷம் தேகத்தை பிரிச்சார் சோ ஆத்மஸ்வரூபமாக இருந்தது மாயாசக்தியை மேற்கொண்டு அவருக்கு பலவாறாக ஆகணும்னு அவர் வந்து நினைச்சர் நினைச்ச உடனே முதல்ல தன்னுடைய சரீரத்தை மூன்றாக பிரித்து கொண்டார் அத அதன பிறகு பிறகுன்னா அவர் வந்து தீர்மானம் பண்ணத்துக்கு அப்புறம் பகுசியாம் அப்படிங்கிற தீர்மானத்திற்கு பிறகு பிரபு பிரபு இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி போட்டிருப்பாரு பிரபுங்கிறதுக்கு வந்து ஆஹ் ஒரு ஒரு இடத்துல பார்த்து பிரபுங்கிறச்சே அந்த எல்லா சக்தியை கொண்டவரான அப்படின்னு எடுத்துக்கணும் பிரபுனா ஆளுமை கொண்டவர்னு சொல்றோம் மூலியம் யாருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கோ அவனைதான் பிரபுன்னு சொல்றோம் அப்ப இங்க வந்து மாயாசக்தி அவர் கையில எடுத்துண்ட காரணத்தினால அவருக்கு பிரபுன்னு பேரு அந்த பிரபுத்துவம் அவருக்கு இருக்கிறதுனால ஹி வாஸ் ஏபிள் டு கிரியேட் ஆல் ஆப் தீஸ் திங்ஸ் தன்னையே தான் வந்து மூன்றாக பிரித்து அதி தெய்வம் அதிப அத்தியாத்மம் அதிபௌதம் அப்படின்னு பிரிச்சுட்டார் स्व अधिदैवम् अथ अध्यात्मम् अधिभूतम् इति प्रभुः यथा एकं पौरुषं वीर्यं त्रिधा अभिद्यत तत् श्रुणु अन्तःशरीरे आकाशात् पुरुषस्य विचेष्टतः ओजः सह बलं जज्ञे ततः प्राणो महान् असुः अन्तःशरीरे तन्ुडय शरीरलेये इ अन्तशरीर अन्तःशरीरे யஹா ஆகாஷா ஒரு ஆகாசமானது இருக்கு அந்த ஆகாசம் அந்த ஆகாசத்திலிருந்து சிருஷ்டிகிரமம் நம்ம ஸ்ருதியில படிக்கிறது ஆகாஷாத் வாயு வாயூர் அக்னி அக்னேராபகா அத்ய பிருத்வின்னு படிக்கிறோம் அங்க ஒரு அத் அத் அத்யா அங்க ஒண்ணு ஒரு ஜலம் ஒண்ணு சிருஷ்டிக்கிறது சோ இங்க ஒரு ஜலம் இதுதான் சொன்னேன் லாஜிக்கே இல்லாத மாதிரி தோணும் எல்லாம் தோற்றம்னு எடுத்துட்டோம்னா ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கதை சொல்றதுக்காக குழந்தைக்கு சொல்றது இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம எல்லாம் குழந்தை நமக்கு வந்து ஒரு சிருஷ்டியில நமக்கு டவுட் வருது நமக்கு சொல்றாரு கொஞ்சம் இன்டெலி இன்டெலிஜென்டா இருக்கிற குழந்தை வந்து அது எப்படி அப்படி பண்ண முடியும்னு கேக்கும் சிங்கம் பெருசாச்சு அப்படிங்கிறச்சே அந்த குழந்தை கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்ததுன்னா கேள்வி கேட்கும் நம்ம அந்த மாதிரி பரீட்சித்து அப்பப்ப கேள்வி கேட்கிற சிலதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல ஏன்னா அதைதான் அப்படியே புரிஞ்சுட்டு போயிடுறது ஈஸியருங்கிறதுக்காக இங்கே ஆகாஷாத்து புருஷசிய விசேஷ்டதா புருஷனுடைய ஒரு சேஷ்டை ஒரு இம்பேலன்ஸ் அதனால அந்த ஆகாசத்திலிருந்து உங்களுக்கு ஓஜகா சகஹா பலம் பிராணகா மகான் அசுகு இது எல்லாமே வெளியில வந்தது என்னென்ன வந்தது ஒன்னொன்னும் கீழே வந்து அஹ் ஸ்ரீதர சுவாமி சொல்றார் சோ கிரியாசக்தியினால இந்த விசேஷதான் இருக்கு விவிதம் சேஷ்டமானசிய சதகா புருஷஸ்ய அந்த பலவிதமான அவருடைய சேஷ்டை புருஷனுடைய சேஷ்டை மீன்ஸ் புருஷனுடைய விசேஷ்டதான்னு சொல்லும் பொழுது புருஷன்ல மாயாங்கிறது இருக்கு அந்த மாயையில மூன்று குணங்கள் இருக்கு அந்த மூன்று குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் சமநிலையில இருக்கிறச்சே உங்களுக்கு சிருஷ்டி ஏற்பட போறது இல்ல அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது உச்சாவச்சேஷு பூத்தேஷு அது ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது உங்களுக்கு சிருஷ்டிங்கிறது உண்டாகிறது அது விசேஷத்தா புருஷசிய விசேஷ்டத்தகா புருஷனுடைய ஒரு சேஷ்டை அசைவுகள்னால அவருடைய அந்த சரீரே அந்த சரீரத்துக்குள்ள மூன்றாக பிரிக்கப்பட்ட அந்த சரீரத்திற்குள் இருக்கும் ஆகாஷாது ஆகாசத்திலிருந்து இருந்து ஓஜகா ஓஜகாங்கிறது இந்திரிய சக்தி இந்திரியங்களினுடைய சக்தி சகஹ மனஷ் சக்தி பலம் சக்தி மூன்று விதமான சக்தியை சொல்ற அவைகள் ஜக்னே பிறந்தன தத்தகா அதற்கு பிறகு பிராணஹா ஜக்னே தத்தகாங்கிச்சு சக்தியாத்மகாத்து சூக்ஷ்மாது ரூபாத் பிராணஹா இந்த சக்தி இந்திரிய சக்தி மனஷ் சக்தி இது இந்த சக்திங்கும் பொழுது பிடிச்சு வச்சு காமிக்க முடியாது அதனால அதை சூக்மம்னு சொல்றோம் இந்த சூக்மமாக இருக்கக்கூடிய சக்தி அதிலிருந்து வெளிவரக்கூடியது பிராணம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து மோர் கிராஸ் தென் இது மோர் ஸ்தூலம் நமக்கு சூஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை விட பிராணம்ங்கிறது தேர் ஆர் அவுட்டர் இண்டிகேஷன் ஃபார் தட் பிராணம் அதனால அது வந்து இந்த சக்தியை காட்டிலும் அது இன்னும் ஸ்தூலமாக இருக்கக்கூடியது பிராணன் அடுத்தது பிராணன் அதனால அடுத்த ஸ்டேஜ்ல சொல்ற சோ உங்களுக்கு வந்து ஃப்ரம் த சட்டில் டு த கிராஸ் பாடிஸ் நம்ம போகணும் சோ இங்க வந்து அஹ் அடுத்தது வந்து சூக்மாத்து ரூபாத்து பிராணஹா சூத்ராக்கியா சூத்ரான்னு பேரு அந்த பிராணனுக்கு அது மகான் அசுகு மகான் முக்கியஹா அசுகு பிராணஹா பிராணுங்கிறது முக்கியமான ஒரே பிராணன் தான் அந்த ஒரு பிரெத் வைட்டல் ஏர்னு பஞ்ச நமக்கு வந்து சிருஷ்டிகரமத்துல உங்களுக்கு தத்துவங்களை அடுக்கும் பொழுது சொல்றச்சே பஞ்ச சொல்றோம் பிராண அபான சமான வியான உதான இதெல்லாம் வந்து அஞ்சு விதமான பிராணன்கள்னு சொல்றோம் ஒரே பிராணன் அந்தந்த வங்கஷனை செய்யும் பொழுது அதது அந்தந்த பெயர் வருது அவைகளுக்கு உள்ள இழுக்கும் பொழுது அதுக்கு பிராணம்னு பேரு வெளியில விடும் பொழுது அதுக்கு அபானான பேரு இந்த மாதிரி சமீகரணம் பண்ணும் பொழுது டைஜஷனுக்கு காரணமா இருக்கும் பொழுது அதுக்கு வந்து சமான பேரு இந்த மாதிரி ஒரு உதான வியான இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் அதுக்கு ஒரு பேரு சொல்றோம் யோக சாஸ்திரத்துக்கு போனா அதையும் ஃபர்தரா அவ டிவைட் பண்ணி சொல்லுவா ஒவ்வொரு மசில் ஆக்ஷனுக்கும் அந்த பிராணம் தேவைங்கிறோம்

पुरुषस्य विशेष्टतः असुः सोरि ओजः सहः बलं जज्ञे ततः प्राणो महान् असुः अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तम् अपानन्ति नरदेवम् इव अनुगाः எல்லா மத்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து இந்த பிராணனை பின்தொடர்ந்து எப்படி ஒரு அரசனை பின்தொடர்ந்து மற்றவர்கள்லாம் இந்த பரிசாரங்கள் எல்லாம் வருவாளோ சேவகர்கள் எல்லாம் பின்னாடி போவாளோ அது போல இந்த எல்லா ஜந்துக்களின் இடத்திலும் பிராணனை பொறுத்துதான் உங்களுக்கு சகலமும் பிராணந்தி பிராணனை உடையவதாக இருக்கின்றன ரொம்ப சுலபமா இத வந்து அறவரியில அஹ் அறவரி கூட இல்லை சாக்குந்தளத்துல பார்த்தோம்னா ஆஹ் யா சிருஷ்டி சஷஷ்டராத்தியா வகதி வெதிகுதம் யாகவே இடத்துல மூணாவது லைன்ல ரொம்ப ஈஸியா அது இத படிக்கிறச்சேதான் அதனுடைய எஃபெக்ட் புரியுது இது வரைக்கும் அர்த்தம் அவ்வளவு தூரம் புரியல பிராணம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிராணி நகா அப்படின்னு அவர்களுக்கு பேரு பிராணின்னு ஏன் பேருன்னா பிராண வந்தகா இது காரணாது பிராணின்னு சொல்றோம் ரொம்ப சுலபமாவாதான் பிராணம் இருக்குங்கிறதுனால அவர்களுக்கு வந்து பிராணின்னு சொல்றோம் அப்படின்னு சாதாரணமா புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை இங்க பாக்கிறபோது புரியுறது எம் அனுப்ரானந்தி பிராணாகா எதை பின்தொடர்ந்து உங்களுக்கு சகலவிதமான சேஷ்டைகளும் நடக்கின்றனவோ அந்த பிராணன்னுங்கிறது தான் அதை வந்து வைட்டல் ஏர் ஆஃப் பிரெத்ன்னு சொல்றோம் அந்த வயட்டல் முக்கியகா பிராணகா மான் அசுகுன்னு முந்தின லைன்ல சொன்னது அது இல்லாமல் இருக்கும் பொழுது கதவதி வாயோ தேக அபாயே பாரியா வித்தியதி தஸ்மின் காயே யாவத் பவனோ நிவசதி தேகி அந்த பிராணன் வந்து தேகத்துல இருக்கும் பொழுது தாவத் பிரிச்சதி குஷலம் கேக என்ன எப்படி இருக்கேன்னு நாலு பேர் கேட்பா அந்த பிராணன் விட்டு போச்சு அவ்வளவுதான் கூட இத்தன் நாள் பக்கத்துல படுத்துட்டு இருந்த மனைவி அந்த சவத்தை பார்த்து பயப்படுறா பாரியா வித்யதி தஸ்மின் காயே அதாவது அது படிச்ச வேதாந்தம் வரலன்னா கஷ்டம்தான் எம் பிராணாக அனுப்பிராணந்தி சர்வ ஜந்துஷு எல்லா ஜந்துக்களின் இடத்திலும் மத்த விதமான எல்லா இந்திரியங்களுமே இந்த இடத்துல பிராணாக அனுப்பிராணந்திங்கும் பொழுது பிராணன்னுங்கிறத இந்திரியாணின்னு இங்க டிரான்ஸ்லேட் பண்றாரு ஸ்ரீதர சுவாமி ஏன்னா அந்த பிராணன் இருக்கிறதுனாலதான் இந்த இந்திரியங்கள் பங்க்ஷன் பண்றது அதுக்கு வந்து இந்திரியம்னு சொல்லி அதுக்கு ஒரு கிரியையை சொன்ன சொல்றதே இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனாலதான் இந்த பிராணம் போயிட்டு வந்து இருக்கிறதுனாலதான் சேஷ்டாம் குருவந்தம் அனு பச்சாத்து பிராணந்தி சேஷ்டாம் குருவந்தி பிராணத்தி பிராணந்தி அப்படிங்கறதையே சேஷ்டாம் குருவந்தி செயலுடன் கூடினதாக இருக்கு என்னக்குனால இந்த ஒரு அசுகு இந்த முக்கியமான பிராணம் இருக்கிற காரணத்தினால்தான் எல்லா ஜந்துக்கள் இடத்திலும் இது பிராணந்தம் இந்த செயல்படுகின்ற இந்த பிராணனை பின்தொடர்ந்து அணு பிராணாகா பிராணந்தி மத்த இந்திரியங்கள் எல்லாமே சேஷ்டையை செய்கின்றன ஒரு செயலை செய்கின்றன மேலும் அபானந்தம் அபானந்தி வெளியில செல்லும் பொழுது இந்த பிராணன் வெளியில செல்லும் பொழுது அபானந்தம்னு தியஜந்தம் அது செயலை இழக்கும் பொழுது அதை பின்தொடர்ந்து அபானந்தம் அணு இந்த அணுவ வந்து தனியா பிரிச்சுண்டு அதை வந்து பிராணந்தம் அணு அபானந்தம் அணு அப்படின்னு சேர்த்துக்கணும் கர்ம அது அது பஷ்ச்சாத்துற அர்த்தத்துல அதை வந்து துதிய விபக்தி எதுக்கு பஷாத்துன்னு சொல்றோமோ யூஸ்வலி நம்ம வந்து கிராமாத்து பரம் அப்படின்னு பஞ்சமி பக்தி சொல்லுவோம் இந்த இடத்துல அணுங்குற கர்ம பிரவச்சனையும் சொல்லி துதிய விபக்தியில சொல்றார் கிராமர் பார்ட்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து அப்படியே வியாக்கரணத்துக்கு அந்த காரக பிரகரணத்தை அப்படியே இது படிச்சுட்டு இருலாம் இத வச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸா அபானந்தம் அணு சேஷ்டையை விடுகின்றது அப்ப பிராணந்தம் கருத்து அங்க சேஷ்டையை செய்கிறது செயலை செய்கிறது இங்க செயலை விடுகின்ற அந்த பிராணம் அதாவது செயல் இழந்து இருக்கும் பொழுது கதவதி வாயோ அப்படிங்கிறமே அதுதான் அபானந்தம் அணு அதை பின்தொடர்ந்து இந்த இந்திரியங்களும் த செயலற்ற செயலற்றவைகளாக ஆகின்றன சேஷ்டாம் தியஜந்தி எது போல நரதேவம் இவ அணுகாக ராஜானம் அனு பிரித்தியாகா இவ ஒரு அரசன் போகும் பொழுது கூடவே பரிவாரங்களும் போகிறது அரசன் அந்த பக்கம் போகும் பொழுது கூடவே பரிவாரங்களும் போகிறது அந்த மாதிரி இங்கே எப்படி இந்த பிராணன் போகும் பொழுது செயல் செய்யும் பொழுது இந்திரியங்களும் செயல் செயலுடன் கூடினவைகளாக இருக்கின்றன அதே இந்த தன்னுடைய செயலை இழக்கும் பொழுது அவைகளும் இழக்கின்றன அனுப் பிராணந்தியம் பிராணாக பிராணந்தம் சர்வஜந்துஷு அபானந்தம் அபானந்தி நரதேவம் இவ அனுகாகா பிராணேன க்ஷிபதா குது திருட்டு அந்தரா ஜாயத்தே பிரபோகோ பிபாசதோ இங்கதான் பிரபுங்கிறதுக்கு விராட்டு ஜீவன் அப்படிங்கிறத சொல்ற உம் ஓகே அந்த இடத்துல எடுத்துட்டேன் பிபாசதோ பிபாசத்தோ பிராக்கு முகம் நிரபித்யத இதுல என்ன அடுத்தது க்ஷுத்து பிபாசாங்கிறதும் அது பசி தாகம் இவ்விரண்டுமே அந்த பிராணனை பின்தொடர்ந்துதான் வர்றது இந்திரியங்கள்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல்ல இருக்கு ஓரளவுக்கு இது வந்து என்னன்னா இந்த சுத்து பிபாசான்னு வரும் பொழுது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாத மாதிரி இருக்குது இன்வாலன்ட்ரி ஆக்சன் மாதிரி நமக்கு வந்து ஒரு பசியும் தாகமும் தானா வந்து தொலைக்காது தானே பரிக்சத்துக்கு அந்த பசியும் தாகமும் தாங்க முடியாதுன்னு அந்த மாதிரி ஒரு செயலை செய்து அவனுக்கு வந்து ஒரு கருசு வந்தது இந்த சுத்து பிபாசாவை ஒசக்தியா சொன்னேன் அது இங்க வந்து பிராணேன கஷிபதா க்ஷிபதான அசைக்கப்படுகின்றதான அசைக்கப்படுகின்றதான இந்த பிராணன் அந்த பிராணனுடைய ஒரு எஃபெக்ட்னால நமக்கு என்ன ஆகுது அந்தரா அந்தராங்கறச்சி அஹ் வயத்துக்குள்ள ஆர் ஷரீரத்துக்குள்ள உதர மத்தியே வயத்துக்குள்ள பிபாசா சில சில பேர் வந்து மத்தியேங்கரா அதாவது இப்ப மார்புக்கு நடுவுல அப்படின்னு அந்தராங்கிற வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றா சில பேர் வயத்துக்கு நடுவுலங்கிறா இது என்னன்னா நமக்கு வந்து தாகம்ங்கிறது வயித்துல தெரியாது தாகம்ங்கிறது இங்கதான் தெரியும் இந்த கண்டத்துலதான் தெரியும் நமக்கு பசிங்கிறது பயத்துலதான் தெரியும்ங்கிறதுனால ரெண்டு விதமா அதை டிரான்ஸ்லேட் பண்றா சில சமயம் பசிங்கிறது வந்து தொண்டை அடைக்கிறது காதை அடைக்கிறது தொண்டை அடைக்கிறது அதனால மோர் வி ஃபீல் இட் ஹியர் அந்த செஸ்ட் ஏரியால நமக்கு வந்து அந்த பசியும் தாகத்தையும் நம்ம வந்து ஃபீல் பண்றோங்கிறதுனால கிரிபதா பிராணேன அசைவிக்கப்படுகின்றதான அந்த பிராணனினால் அந்தரா மார்புக்கு நடுவில் சுத்துங்கிறச்ச பசி திருட்டுங்கிறது இது திருஷ்ணா பிபாசா அதாவது தாகம் இவைகள் ஜாயத்தே யாருக்கு ஜாயத்தே ஜாயத்தே அதுக்கப்புறம் பிரபோஹோங்கிறார் பிரபோஹோங்கிறதுக்கு வந்து விராட்டு ஜீவ அபேதேன உபாசனார்த்தம் உத்தம்ங்கிற இப்ப நம்ம இத்தனை நாள் வரைக்கும் இந்த இந்த முந்தின ஸ்லோகத்துல எல்லாம் பார்க்கும்பொழுது மூன்றாக பிரித்தாருன்னு பார்த்தோம் அத்தியாத்மம் அதாவது ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்துன்னு மூணாக பிரிஞ்சுதுங்கிறோம் அதுல இப்ப இந்த பிராணன் சுத்து பிபாசா இதெல்லாம் யாருக்கு போகிறது அப்படின்னா ஒரு உபாசனைக்காக விராட் புருஷனுக்கும் சொல்றோம் இப்ப ஈஸ்வரனுக்கு எங்க இருந்து பசி அப்படிங்கலாம் ஈஸ்வரனுக்கு எங்க இருந்து தாகம் அவனுக்கு என்ன பசி தாகம் எல்லாம் உண்டா என்ன அப்படின்னா ஜீவனுக்கு உண்டிதானே உண்டு அப்ப பிரபோஹோ திருட்டுங்கும் பொழுது பிரபுவான விராட் புருஷனுக்கு வந்து இருக்கக்கூடிய பசி தாகம்னு எப்படி சொல்ல முடியும் முடியாது இல்லையோ அதனால இங்க வந்து விராட்டு ஜீவ விராட் புருஷனுக்கும் ஜீவ அபேதமாக பிரபுங்கிற ஒரு டேர்ம யூஸ் பண்றதுனால உபாசனைக்கு உகந்ததாக இருக்கு ஏன்னா பகவான் வந்து அவதாரம் எடுக்கும் பொழுது அந்தந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி அவன் வந்து அனுபவிக்கிறான் பாக்குறோம் என்ன ராமர் வந்து காட்டுல சாப்பிடாமலா இருந்தார் அவர் வந்து மிருகையா வேட்டையாடி அதை வந்து அந்த சீத்த அந்த மாம்சத்தை வந்து தொங்க விட்டு இருக்கும் பொழுதுதான் ஜெயந்தன் வந்து அட்டாக் பண்றோம் அதனால ராமர் வந்து சாப்பிட்டார் பசி அவருக்கும் இருந்தது தூக்கம்ங்கிறது அவருக்கு இருந்தது தாகமுங்கிறது இருந்தது ஈஸ்வரன் அவதாரமாக எடுக்கும் பொழுது அவருக்கும் இந்த பசி தாகம் இருந்தது ஒரு உபாசனையை எடு பண்ணும் பொழுது நம்மளை போலதான் அதனால வி கேன் ரைஸ் அவர் சில்ஸ் டு தட் பொசிஷன் அப்படிங்கறத நினைச்சுட்டு நம்ம வந்து நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு பாதை இது அதுக்காக நமக்கு சொல்றேன் பிராணேன கஷிபதா கஷிபதா சாலயதா அதாவது அசைகின்றதான பிராணன் அந்த பிராணனினால் அந்தரா நமக்குள் கிருத்து திருட்டு ஜாயதே பிரபோகோ அந்த பிரபுவினுடைய அந்தரா பிரபுங்கும் பொழுது ஆத்மஸ்வரூபம் எந்த தேகத்தில் வசிக்கின்றதோ அந்த தேகத்தின் நடுவில் இவ்விரண்டும் ஜாயதே பிபாசதா ச பிராக்கு முகம் நிரபித்யத இந்த அதாவது தாகம் பசி இவ்விரண்டும் வருவதற்கு முன்னாடி முகம் நேரம் வந்து இதை வந்து ஒரு அவர் டைரக்டா கதை சொல்றதுனால சில சமயம் நம்ம வந்து முன்னாடி சொல்ல வேண்டியதை மிஸ் பண்ணிடுவோம் அதனால ஸ்ரீசுகர் வந்து இல்ல அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வாயே இல்லாமல் வாயினுடைய பிராணன் தானே வந்ததுன்னு இப்ப சிருஷ்டிக்கிரமத்துல சொன்னோம் அப்ப வாயே இல்லாத எங்க அந்த பசி தாகம் எல்லாம் வரப்போறது அப்படிங்கிறதுனால இது வர்றதுக்கு முன்னாடி முதல்ல பசி ஏற்படும் போறது அதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு குடிக்கணும்னு ஆசைப்பட்டு பகவான் முகத்தை சிருஷ்டி பண்ணார் பண்ணார் அப்படின்னு அடுத்தத குடிக்கணும்னு ஆசைப்படுறார் அதுக்கப்புறம் ஜக்ஷதா அத்தும் இச்சதா பக்ஷய்தும் இச்சதா சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகின்றவராக பிராக்கு முதலில் பிரதமம் முகம் நிரபத்தியத நிரபித்தியத முகத்தை பிரித்து வைத்தார் சிருஷ்டினா நம்ம வந்து எதையோ நாலு சாமான வச்சுண்டு அதை இது பண்றதுங்கிறது இல்ல இப்ப மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல்லுல எப்படி முகத்தை செதுக்கி அதை அபிவியக்தமா ஆக்குவாரோ அது போல இங்க பகவான் தன்னிடத்தில் அந்த முகத்தை செதுக்கி காமிச்சர் விபக்தம் அகரோத் நிரபித்யத பிரித்து காண்பித்தார் பிபாசதா